காற்றின் வேகம் அதிகரிக்கின்றமையால் அங்குள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 118.50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலையின் சீனன்குடாவிற்கும் உப்புவழிக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வெளிவளையம் நிலப்பகுதிகளுக்குள் நுழைய ஆரம்பித்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முழுவதுமாக கரையை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் தற்போது காற்றின் வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கலாம். இதனால் வடக்கு மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என என் சூரியராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.